இப்பலாம் நம்ம யாருக்காவது எதையாவது சொல்லணும், கருத்து பரிமாறிக்கணும் அப்படின்னா குறுஞ்செய்தி. இதனாலும் ஒரு நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தையில அடக்கிடுறோம். அவ்வளவு சுருக்கமா பேசுறோமா அப்படின்னா அப்படிதான் போயிருச்சு காலகட்டம். ஆனா ஒரு காலத்துல மடல் எழுதுவது அப்படிங்கறதே ஒரு கலை அப்படிங்கிற மாதிரி, அந்த கடிதம் எழுதும் போதும் சரி, அதை வாங்கி படிக்கும் போதும் சரி, மனசுல ஏற்படுத்துற தாக்கம் இருக்கு பாத்தீங்களா, அத இப்போ நம்ம குறுஞ்செய்திகளை அனுப்புறமே ஒரு நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை அந்த மாதிரி எல்லாம் அந்த உணர்வை அடக்கிட முடியாது. அப்படித்தான் உங்கள ஒருத்தருடைய கடிதத்தை படிக்கும் நாள் இது. இன்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால மனம் விரும்புதிய பகுதியில உங்கள ஒருத்தருடைய கடிதம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் வாசிக்க இருக்கேன். யாருடைய கடிதம்? மதுரை தணக்கன் குளத்துல இருந்து நமக்கு கடிதம் எழுதி அனுப்பி இருக்கும் அந்த வானொலி விசிறி மா சுந்தரேசன், இவருடைய கடிதம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில மனம் விரும்புதே பகுதியில காற்றலைகள்ல தவழ்ந்து வர இருக்கு. மதுரை ரெயின்போ 103.3ல இவர் கடிதத்துல என்ன சொல்லியிருக்காரு, எந்தெந்த பாடல்களை குறிப்பிட்டு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம கேட்டு வந்துடலாம். சரி, இவர் கடிதத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னு பாக்கலாம். என்னை பற்றி சில வரிகள். சிறுவயது முதல் இன்று வரை வானொலி கேட்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் நான். அதன் தொடர்ச்சியாக எனது மூத்த மகள் மதுரை பண்பலையில் ஆர்ஜே அதாவது அறிவிப்பாளராக பணிபுரிந்துள்ளார். யார் அப்படின்ற பெயரையுமே அவர் பிராக்கெட்ல போட்டிருக்காரு, ரத்னா என்ற எஸ் ரத்னப்ரியா. இதை ஏன் கூறுகிறேன் எனில், மனம் ஆர்வம் எண்ணங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி தரும், அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இது அனைவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எனது மனம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பினை அனுப்பியுள்ளேன். மறுபடியும் பிராக்கெட்குள்ள, ஒலிபரப்பாகும் நாளை எதிர்பார்த்து. நீங்க எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு முழுக்க உங்களுடைய கடிதம் தான் தவழ்ந்து வரும். கூடவே நீங்க கடிதத்துல குறிப்பிட்ட அந்த பாடல்களும் காற்றலைகள்ல தவழ்ந்து வர நீங்க கேட்டு ரசிக்கலாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற வானொலி விசிறிகள், நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும், உங்க விருப்ப பாட்டு நீங்க எப்படி எல்லாம் விரும்பியிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கேட்டு அதை மத்தவங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மனம் விரும்புதே பகுதிக்கு கடிதங்களை எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, சின்ன சுக்கி குளம் மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கும் ஒரு 10 பாடல்கள், இந்த பாட்டு ஏன் பிடிக்குது அப்படிங்கிற காரணம் எல்லாமே முழுமையா அழகா தெளிவா எழுதி அனுப்புனீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளி 7:22 மனம் விரும்புதே பகுதியில ஒலிபரப்பாகும். இப்போ நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மாதிரியே. சரி, தணக்கன் குளத்துல இருந்து மா சுந்தரேசன் அவர்கள் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கும் கடிதத்துல அவர் சொல்லியிருக்கிற முதல் பாட்டு, இந்த பாட்டு பின்னணி இசை பாத்தீங்கன்னா நம்ம மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காருன்னு வைங்களேன். பின்னணி பாடி இருக்கிறது டி எம் சவுந்தரராஜன். எழுதுன கவிஞர் பாத்தீங்கன்னா வாலிப கவிஞர். சொல்லும் போதே யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. பொதுவா புராணத்துல சொல்லுவாங்க, வாலி அவர் முன்ன யார் போய் நின்னாலும் அவர்கிட்ட என்ன பலம் இருக்கோ அதை பாதியாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வாலி அப்படி கிடையாதுங்க. நமக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய பாட்டெல்லாம் கேட்டோம்னா கூடுதல் மகிழ்ச்சி ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் இது. என்னமோ தெரியல, அந்த பாட்டை கேட்கும் போது நமக்குமே புதுசா பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இவரும் கூட அப்படிதான் கடிதத்திலையுமே எழுதியிருக்காரு. அன்பை வா படத்துல இருந்து புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிற பாட்டு டி எம் சவுந்தரராஜன் குரல்ல மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்புல கேட்க இருக்கும். இந்த பாட்டை இவர் விரும்ப காரணம் என்ன அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. எப்போது இந்த பாடலை கேட்டாலும் பாடலில் உள்ள உற்சாகம் என்னை பற்றி கொள்ளும். மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகின்றார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்தது என்று இவர் வாழ்வினை விளக்குகிறார் என்ற வரிகள் என்னை கவர்ந்த வரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல நம்ம கேட்டலாமே, அவங்களும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. நாமளும் இந்த பாட்டை கேட்டு வந்துடலாம். 1966 வெளிவந்த அன்பே வா திரைப்படத்துல இருந்து. நிஜமாவே அன்பே வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த பாட்டுமே அமைஞ்சிருக்கும். கேட்டுருவோம். என்னை வரவேற்க
கண்ண பூமழை பொழிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்கும் வண்ண பூமழை பொழிகிறது.
மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுடைய மனம் விரும்பிய பாடல்கள் காற்றலைகள்ல தவழ்ந்து வர கேட்டுட்டு இருக்கீங்க. தனக்கன் குளத்துல இருந்து மா சுந்தரேசன் அவர்கள் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கும் கடிதத்துல கடிதத்தோட அடுத்த பக்கத்துல என்ன பாட்டை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறது இப்போ காற்றலைகள்ல. இவர் அனுப்பிச்சிருக்கிற அடுத்த பாட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பாட்டுங்க. இந்த பாட்டு கவி அரசர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. பின்னணி இசை பாத்தீங்கன்னா நம்ம மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசை அமைச்சிருக்காருன்னு வைங்களேன். பின்னணி பாடி இருக்கிறது டி எம் சவுந்தரராஜன். எந்த படத்துல இருந்துன்னு பாத்தீங்கன்னா தவ புதல்வன் படத்துல இருந்து. இந்த பாட்டை பத்தி மா சுந்தரேசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனச்சோர்வினை நீக்கி உற்சாகம் பிறக்க இசையினை கேட்பது ஒரு சிறந்த வழியாகும். எனது வாழ்வின் வெற்றி இசையில் அடங்கியுள்ளது என்றால் அது மிகையாகாது. தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் இசையினை கேட்பது எனது பழக்கமாகும். இப்பாடலில் இசை கேட்டால் அதன் பலன்களை கவிஞர் கண்ணதாசன் பட்டியலிட்டுள்ளார். நீங்களும் கேட்டு பலனடைவீர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த பலன் போய் சேரட்டும். அவர் சொன்ன மாதிரியே காற்றாலைகள்ல பாட்டை கேட்டு வந்துடலாம். 1972 வெளிவந்த தவ புதல்வன் திரைப்படத்துல இருந்து. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாடும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாடும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும். இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும்.
முதல்வன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சிருக்கிறோம். மனம் விரும்புதை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை ஃப்ரம் ரெயின்போ 103.3ல. தனக்கன் குளத்துல இருந்து மா சுந்தரேசன் அவருடைய கடிதம் தான் இன்னைக்கு காற்றலைகள்ல தவழ்ந்து வர கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பாட்டா அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஒவ்வொரு பாட்டையும் அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கடிதத்துல, அதுவே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒன்றாம் பாடல், இரண்டாம் பாடல், மூன்றாம் பாடல்னு இப்படியே 10 பாடல்களுக்குமே இந்த சைடு ஹெட்டிங்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு படம், பாடல், பாடியவர், இசை, விரும்ப காரணம் அப்படின்னு ஒவ்வொன்றையுமே தனித்தனியா குறிப்பிட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கும் விதம் பாராட்டத்தக்கது. சரி, மூன்றாம் பாடல் அப்படின்னு போட்டு அவர் என்ன பாட்டை பத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அன்னக்கிளி திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா தான் இசையமைச்சிருப்பாரு, பஞ்சு அருணாச்சலத்தோட வரிகள்ல. இந்த பாட்டு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிற பாட்டு. என்ன பாட்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. மச்சான பாத்தீங்களா பாட்டு தான் கேட்க போறோம். எஸ் ஜானகியோடைய குரல்ல மச்சான பாத்தீங்களா என கேட்டு தமிழ் திரையுலகினை திரும்பி பார்க்க வைத்த இசைஞானி இளையராஜாவின் அற்புத இசையில் எஸ் ஜானகியின் தேன் குரலில் இப்பாடல் அனைவரையும் கவர்ந்ததில் ஆச்சரியம் இல்லை. உண்மைதான், கேட்டு மகிழ்வோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு மகிழலாமே. 1976 வெளிவந்த அன்னக்கிளி திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.
மா சுந்தரேசன் தனக்கன் குளத்திலிருந்து மனம் விரும்புதை பகுதிக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க கடிதத்துல குறிப்பிட்ட அடுத்த பாடல், இந்த பாட்டை பத்தி சொல்லும் போது இந்த பாட்டை நம்ம பாக்குறதுக்கும் அவ்வளவு ரம்யமா இருக்கும், இந்த பாட்டோட இசை கேட்கறதுக்கு அவ்வளவு ரம்யமா இருக்கும், அப்புறம் அந்த குரல் சொல்லவே வேண்டாம். மொத்தத்துல இந்த பாட்டே ஒரு மாதிரி ஏதோ செய்யும் சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த பாட்டை கேட்கும் போது அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கற ஒரு பாட்டு தான் ஜானி திரைப்படத்துல இருந்து நம்ம கேட்க போறோம். இந்த பாட்டு இசைஞானி இளையராஜா தான் இசையமைச்சிருக்காரு, சுஜாதா பின்னணி பாடியிருக்காங்க, கங்கை அமரன் வரிகள் கொடுத்திருக்காரு. ஒரு இனிய மனது அப்படின்ற பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. மயில் இறகால் மனதை வருடுவது போன்ற குரல், அதற்கு வலு சேர்க்கும்படியான இசை, நாம் பாடலை கேட்டு மயங்குவது உறுதி, கேட்டு மகிழ்வோமே மயங்குவோமே, தாராளமாக கேட்டு மயங்கலாமே. 1980 வெளிவந்த ஜானி திரைப்படத்துல இருந்து நிகழ்ச்சியில 4வது பாடல், தனக்கன் குலம்மா சுந்தரேசன் அவங்களுடைய விருப்ப பாடலாக மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. Oh.
கடித வழி விருப்ப கானங்கள் வரிசையில மனம் விரும்புதை பகுதிக்கு தனக்கன் குலத்திலிருந்து மா சுந்தரேசன் நமக்கு கடிதம் எழுதி அனுப்ப, அந்த கடிதத்துல சொன்ன ஒவ்வொரு பாட்டும் கற்றலைகளை தவழ்ந்து வர கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை ஃபம் ரெயின்போ 103.3ல. இவருடைய கடிதம் தன்னுடைய அடுத்த பக்கத்துல ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த பாட்டு எந்த பாட்டு? உங்களுக்கு என்னைக்காவது இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கா? சில நேரம் ஏதாவது ஒரு பாட்டு, அந்த பாட்டு புதுசா வந்த திரைப்படத்துல இருந்து வந்த பாட்டா கூட இருக்கலாம், இல்ல ஏற்கனவே நம்ம 1000 முறை கேட்ட பாட்டா கூட இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு சமயத்துல நம்ம திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 10 தடவை கேட்டா கூட திரும்ப திரும்ப கேட்கணும், மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்னு தோணும் பாத்தீங்களா? அந்த மாதிரியான பாட்டு தான் இப்போ இவர் சொல்லியிருக்கிற பாட்டுமே. மறுபடியும் படத்துல இருந்து சொல்லியிருக்காரு. இசைஞானி இளையராஜா தான் இந்த பாட்டுக்கும் இசை கொடுத்திருக்காரு. கேஜி ஏசுதாசுடைய குரல்ல பாட்டு கேட்க போறோம். இந்த பாட்டுக்கான வார்த்தைகள் வாலியுடையது. இந்த பாட்டை பத்தி தனக்கன் குலம்மா சுந்தரேசன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தன்னம்பிக்கை ஊட்டும் இந்த பாடல் வாழ்வில் ஏற்படும் எந்த பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை விடுவித்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று விடும். கே ஜே ஏசுதாஸ் அவர்களின் இனிய குரல், இசைஞானியின் இசை, நம்மை கவர வேறென்ன வேண்டும்? உண்மைதான், கேட்டு மனதினை ஊக்கப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு காற்றலைகள்ல அவங்க விரும்பின அந்த பாட்டை நம்ம கேட்டலாம். 1993ல் வெளிவந்த மறுபடியும் படத்துல இருந்து நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு. எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு, நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு, ஏற்றமுண்டு உலகிலே, எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு, நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு, ஏற்றமுண்டு உலகிலே. வினாக்களும் கனாக்களும் வீணாகையே, உன்னால் வரும் கைகூடிடும் போராட்டமே. நாளை என்றோ நாளை நம்புங்கள், எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு, நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு, ஏற்றமுண்டு உலகிலே. ஜீவனுக்கும் அளவில்லாத ஆசைகள் ஒன்றல்லவே, ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள் மண்மீதிலே. எந்த ஜீவனுக்கும் அளவில்லாத ஆசைகள் ஒன்றல்லவே, ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் நினைத்தது நடப்பது எவன் வசம், அனைத்தையும் முடிப்பது அவன் வசம். தெய்வம் என்ற ஒன்றை நம்புங்கள், எல்லோருக்கும் நல்ல காலம் நேரம் வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு, ஏற்றமுண்டு உலகிலே, எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு, நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு, ஏற்றமுண்டு உலகிலே.
மனம் விரும்புதை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை ஃபம் ரெயின்போ 103.3ல தனக்கன் குளத்துல இருந்து மா சுந்தரேசன் அவருடைய கடிதம் தான் இன்னைக்கு காற்றலைகள்ல தவழ்ந்து வர கேட்டுட்டு இருக்கீங்க. இவர் கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிற விதம் தான் அழகுன்னு பார்த்தா, இவர் அடுத்து கேட்டிருக்கிற பாட்டும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாட்டு. எதுவும் அழகுங்க, எல்லாமே அழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற பாட்டு. என்ன பாட்டு அப்படிங்கறத ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ்குமார் இசையில உத்தரா உன்னிகிருஷ்ணன் பாடின பாட்டு. சைவம் திரைப்படத்துல இருந்து நான் முத்துக்குமார் எழுதின வரிகளோட பாட்டு கேட்க போறோம். இந்த பாட்டை பத்தி தனக்கன் குலம்மா சுந்தரேசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவிஞர் நா முத்துக்குமார் வரிகளில் பேபி உத்ராவின் இனிய குரலில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் திகட்டாத தேன்மலை. இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலை யாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு. இந்த பாடலினை கேட்டு ரசித்து நம் வாழ்க்கையினை இந்த உலகத்தினை அழகாக்கி மகிழ்வும் வாருங்கள் அப்படின்னு அவங்களே கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம அழக ரசிக்க போகலைன்னா எப்படி? காற்றலைகள்ல தவழ்ந்து வர கேட்கலாம். 2014ல வெளிவந்த சைவம் திரைப்படத்துல இருந்து இப்போ ஒரு பாட்டு. I'm not afraid.
கதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை ஃபம் ரெயின்போ 103.3ல தனக்கன்குளம் மா சுந்தரேசன் அவங்களுடைய கடிதம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கடிதத்தின் அடுத்த பக்கம் ஒழித்து வைத்திருக்கும் அடுத்த பாடல், இப்பதான் சைவம் படத்துல இருந்து அழகான ஒரு பாட்டு கேட்டோம் அப்படின்னு பார்த்தா, அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா இவர் அழகிய தீய படத்துல இருந்து கேட்டிருக்காரு. இந்த பாட்டுக்கு இசையமைச்சு பாடியிருக்கிறது பாத்தீங்கன்னா ரமேஷ் விநாயகம். இந்த பாட்டு இவருக்கு ஏன் பிடிக்குது அப்படிங்கிற காரணத்தையுமே சொல்லியிருக்காங்க. காதல் கொண்ட ஒரு இளைஞனின் உள்ளத்தின் உற்சாக வெளிப்பாடாக அமைந்துள்ளது இந்த பாடல். கண்ணை மூடி ரசித்தால் நீங்களும் உங்களுடைய கடந்த கால நினைவுகளை மீட்டெடுக்கலாம். ஒவ்வொரு காதல் கொண்ட இனிய உள்ளங்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் அப்படின்னு போட்டு கேட்போமே பிராக்கெட்ல கண்மூடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்மூடி உங்களுடைய காதுகளை திறந்து வச்சு இந்த பாட்டை கேட்டு ரசிங்க. 2004 வருடம் வெளிவந்த அழகிய தீயே திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ. விழிகளின் வானம் வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம், இது ஐந்து புலன்களின் ஏக்கம், என் முதல் முதல் உதடுகள் பேசும் பெரும் புயலர வெளிவரும் சுவாசம், ஒரு சுவடின்றி நடந்திடும் பாதம், இது அதிசய அனுபவம். பெண்ணை சந்தித்தேன், அவள் நட்பை ஆசித்தேன், அவள் பண்பை நேசித்தேன், வேறென்ன நான் சொல்ல. கண்ணித்தேன், அவள் பேர் சொல்லி தித்தித்தேன், அது ஏன் என்று யோசித்தேன், அட நான் எங்கு சுவாசித்தேன். காதோடு மௌனங்கள் இசைவார்க்கின்ற நேரங்கள், பசி நீர் தூக்கமில்லாமல் உயிர் வாழ்கின்ற மாயங்கள் அலைக்கடலாய் இருந்த மனம் துளி துளியாய் சிதறியதே. தோற்றம் ஒரு மௌன புயல் வீசுதே, அதில் மனம் தட்டு தடுமாறுவோ. எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு போர்க்காலம் ஆரம்பம், இதயமே துடிக்கிறதா துடிப்பது போல் நடிக்கிறதா, புனைத்திடமா மறைத்திடமா ரகசியமாய் தவித்திடமா. ஒரு பெண்ணின் நினைவென்ன செய்யும், கத்தி இல்லாமல் குயும் இதில் மீள வழி
கண்களின் அருகினில் வானம் வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம் இது ஐந்து புறங்களின் ஏக்கம் என் முதல் முதல் அனுபவம் ஒலியின்றி உதடுகள் பேசும் பெரும் புயலென வெளிவரும் சுவாசம் ஒரு சுவடின்றி நடந்திடும் பாதம் இது அதிசய அனுபவம் மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் திரும்புதை நிகழ்ச்சியில இன்னைக்கு தனக்கன் குளம்மா சுந்தரேசன் அவங்களுடைய கடிதம் தான் வந்துட்டு இருக்கு. அடுத்த பாட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது தான், ஆனா இப்படி எல்லாம ஆசை இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வைரமுத்து அத்துணை ஆசைகளையுமே பட்டியலிட்ட ஒரு பாட்டு. இசை புயல் அப்படிங்கிற ஒண்ணு திரை உலகத்துல வீச காரணமாக அமைஞ்ச பாட்டு அப்படின்னு சொல்லலாம். என்ன பாட்டு அப்படிங்கறத நீங்க நேரம் கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில மின்மினி பாடின ஒரு பாட்டு வைரமுத்துடைய வரிகள்ல. இந்த பாட்டு இவர் விரும்ப காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காரு தனக்கன் குளத்துல இருந்து மா சுந்தரேசன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆசைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. சிறு வயது முதல் வயதான பின்பு வரை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆசைகள் உண்டு. சோகங்களை விட்டுவிட ஆசை, கார் குழலில் உலகை கட்டிவிட ஆசை என கவி பேரரசு வைரமுத்துவின் பொன்னான வரிகள் இதயத்தில் இடம்பெற்றவை. உங்களுக்கும் பாடலை கேட்க ஆசைதானே, கேட்டு மகிழ்வும் ஆசையோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசையோடு கேட்டு வந்துடலாம். 1992 வெளிவந்த ரோஜா திரைப்படத்துல இருந்து. முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை
மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பாடல்கள், மனம் விரும்பும் பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால உங்கள ஒருத்தர் உங்கள ஒரு வானொலி விசிறியுடைய கடிதம் தான் தவழ்ந்து வர கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தணக்கன் குளத்துல இருந்து மா சுந்தரேசன் அவங்களுடைய கடிதம் தான் காற்றாலைகள்ல கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நிறைவான பாட்டு உதய கீதம் திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த பாட்டுக்கு பின்னணி இசை பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா, பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் இந்த பாட்டு பாடியிருக்காரு. உதய கீதம் திரைப்படத்துல இருந்து பாட்டை கேட்டலாம். இந்த பாட்டு இவருக்கு ஏன் பிடிக்குது அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காரு தணக்கன் குளத்துல இருந்து மா சுந்தரேசன். பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் இசைஞானி இளையராஜா கூட்டணியில் பல அற்புதமான பாடல்கள் வெளிவந்திருந்தாலும் எஸ்பிபி அவர்களை காலங்கள் கடந்தாலும் மறக்க முடியாதவாறு அமைந்துள்ளது இந்த பாடல். இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் என தனது குரலால் என்றும் நம்மை உயிர்வித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் மிகையாகாது. கேட்டு மகிழ்வோம் எஸ்பிபி அவர்களின் நினைவோடு. கேட்டு மகிழலாமே மனம் திரும்புதே நிகழ்ச்சியோடு 1985 வெளிவந்த உதய கீதம் திரைப்படத்தில இருந்து நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை புலாவுமே நாளை என் கீதமே எங்கும் புலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் சுகம் பெறராக நதியினில் நீந்தவா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கேளாய் மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் ராஜபவனிகள் போகின்றதே உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாடும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை இங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே